Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. Paramedical counselling schedule வந்து release பண்ணிட்டாங்க. இந்த counselling schedule வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எத்தனை பேருக்கு சீட் வந்து கிடைக்கும் அத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் சேஃப் அப்படினு சொல்லி கேக்குறீங்க. சோ நமக்கு எத்தனை பேரை கூப்பிட்டிருக்காங்க counselling participate பண்ண attend பண்ணனு பாத்தீங்கன்னா 24327 ஸ்டூடண்ட்ஸ் வந்து கூப்பிட்டிருக்காங்க. 200 to 160 கட் ஆஃப் வரைக்கும். சோ இதுல நமக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படினா 2500 கவர்மெண்ட் சீட்ஸ் தான் இருக்கு. அப்ப எத்தனை பேருக்கு அலாட் ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா 2500 ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் நமக்கு சீட் வந்து அலாட் ஆகும். இந்த 24327 ஸ்டூடண்ட்ஸ்ல இல்லீங்களா? சோ இந்த பேசிஸ்ல பாக்கும்போது இந்த இத்தனை ஸ்டூடண்ட்ஸும் இந்த 24327 ஸ்டூடண்ட்ஸும் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படினு கேள்வி கேட்டீங்கன்னா கிடையாது. கண்டிப்பா ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நம்மளுடைய ஸ்டேட் கோட்டா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அதுல சீட் அலாட் ஆகி சிலர் போயிருப்பாங்க. இன்ஜினியரிங் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்டும் முடிஞ்சிருச்சு. பட் ஆனா ஒரே ஒரு ஹெவி காம்படிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுவாஸ் தமிழ்நாடு வெட்னரி கவுன்சிலிங் உடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா August 16th and 17th. ஸோ அப்புறம் ஜென்ரல் கேட்டகரி நடக்கணும் அப்படின்னா 18th and 19th. சாரி மை டியர் ஸ்டூடெண்ட், 18th and 19th இந்த டேஸ்ல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் காம்படிஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாவும் இருக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த 2500 சீட்ஸ்ல கவர்மெண்ட் சீட்ஸ் தான் வேணும்னு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய கட் ஆஃப் அபோவ் 175க்கு மேல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு சேஃபஸ்ட் சைடு. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டா ஒரு 180க்கு மேல இருக்கிறதே மிகப்பெரிய சேஃபஸ்ட் சைடுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து சீட்ஸ் அந்த அளவுக்கு கம்மியா இருக்கு. காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்குது. choice filling அப்படிங்கிறது எல்லா வீடியோலையும் எல்லாம் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த choice fillingல நீங்க எவ்வளவு கரெக்டா பண்றீங்க, மெயினா choice fillingல உங்க கம்யூனிட்டிக்கு அந்த காலேஜ்ல அந்த கோர்ஸுக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். ரெண்டாவது, நீங்க கம்யூனிட்டி ரேங்க்ல எத்தனை பேரோட முன்னாடி இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது மட்டும் நீங்க தெளிவா பார்த்து choice filling கரெக்டா பண்ணினா மட்டும்தான் கவர்மெண்ட் சீட் வந்து அலாட் ஆகும். அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு எவ்வளவு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 18,000 பேர் அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணாலுமே 18,000 பேருக்கு இந்த 2500 பேர் அப்படிங்கிறது ஒரு ஹெவி காம்படிஷன் தான். ஸோ திருப்பி திருப்பி சொல்றது, சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்குது, நீங்க எத்தனாவது கம்யூனிட்டி ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவா பார்த்துட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் கவர்மெண்ட் காலேஜுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்ல வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல நம்ம வந்து டீடைல்டா பார்க்கலாம். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய டெலகிராம்லயும் இன்ஸ்டா பேஜ்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.